வணக்கம். இது சமூகம் மீடியாவின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஒத்துழைப்புகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற வேண்டும், ஐநா பொது சபை கூட்டத்தில் ஜனாதிபதி கோரிக்கை. காணாமல் போனோருக்கு நடந்தது என்ன, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சரியான தகவலை வெளிப்படுத்த முடியும். தமிழ் அரசியல் கைதிகள் மீது அச்சுறுத்தல், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா, கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. 3 முதல் 40% வரை நரம்பியல் நோய் அறிகுறிகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக நரம்பியல் நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. மருந்து மாபியா தோற்றம், நல்லாட்சியில் மருந்து கொள்வனவு செய்த தரவுகளே காணாமல் போயுள்ளன, ராஜிதா எம்பி குற்றச்சாட்டு. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்கு அமைய கட்டம் கட்டமாக பாடசாலைகளை திறக்க முடியும், கல்வி அமைச்சு அறிவிப்பு. சமையல் எரிவாயு விலையை அதிகரிக்கும் தீர்மானம் இதுவரை இல்லை, அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தெரிவிப்பு. பொருட்களை அதிக விலையில் விற்கும் வியாபாரிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொரோனா தொற்றினால் நாடு மாத்திரமல்ல நமது பொருளாதாரமும் முடங்கி போயுள்ளது, எனவே சர்வதேச ஒத்துழைப்புகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயங்கரவாதம் என்பது உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதோடு அதனை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் விசேட புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு அத்தியாவசியமாகின்றது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இருப்பினும் தடுப்பூசி ஏற்றல் வேலை திட்டத்தில் இலங்கை வெற்றி கண்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அக்டோபர் மாத இறுதிக்குள் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முழுமையான அளவில் தடுப்பூசி ஏற்றப்படும். மிக விரைவில் 15 வயதுக்கு மேற்படி சிறுவர்களுக்காக தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டமும் ஆரம்பிக்க உள்ளோம். சுகாதார சேவைகள் ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார், அரசு ஊழியர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பே இந்த தடுப்பூசி ஏற்றல் வேலை திட்டத்திற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்திய மற்றும் சித்திரவதைக்கு உட்படுத்திய ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்த எந்த ஒரு அமைச்சு பதவியை வகிக்காது இருப்பதையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்படுவதையும் உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைக்கு எவ்வித கால தாமதமும் இன்றி மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை நீதி அமைச்சர் அலி சப்ரி உடனடியாக எடுப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசேட பிரேரணை ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய போதே இவ்வாறு கேள்விகளை தொடுத்துள்ளார். வெலிகடை சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் ஆரம்பித்த எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று புதன்கிழமையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு வழங்கும் மன்னிப்பை நீண்டகாலம் சிறைகளில் வாடும் தமக்கு வழங்க கோரி அவர்கள் கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பதற்கு என்னால் பொறுப்பான பதிலை வழங்க முடியாது, எனினும் இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறைக்கப்படக்கூடிய விடயம் அல்ல, ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் சரியான தகவல்களை வெளிப்படுத்த முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று இணையவழியின் ஊடாக நடைபெற்ற போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் காணாமல் போனோருக்கு என்ன ஆயிற்று என்பதற்கு என்னால் பொறுப்பான பதிலை வழங்க முடியாது, இது தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது. சில இடங்களில் காணாமல் போனதாக கருதப்படும் நபர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அரசியல் அந்தஸ்து பெற்று அங்கு வாழ்கின்றனர், ஆனால் அனைத்து சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு நடப்பதில்லை. தமது பிள்ளைகள் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் ஒவ்வொரு ஆண்டும் கண்ணீர் சிந்துகின்றனர். இவர்கள் அனைவரும் நாட்டு பிரஜைகளாவார், எனவே இது தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது, ஆனால் இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒன்றிணைந்த தேடலின் ஊடாகவே இதற்கான தீர்வை பெற முடியும். நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் இதுபோன்றொரு நிலைமை மீண்டும் ஏற்படாமல் அனைவரும் செயற்பட வேண்டும் என்பதே இதற்கான உறுதி பதிலாகும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மருந்து மாஃபியா எமது ஆட்சிக் காலத்தில் இடம்பெறவில்லை. நுகர்வோருக்கு அத்தியாவசியமான அனைத்து வகையான மருந்து பொருட்களின் விலையை குறைத்து நிவாரணம் வழங்குவதற்கு நாங்களே நடவடிக்கை எடுத்தோம் என்று முன்னாள் சுகாதார அமைச்சரும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் மருந்து பொருட்களை பாரிய விலைக்கு கொள்வனவு செய்திருப்பதாக தெரிவித்து மருந்து சம்பந்தமான ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன சபையை பிழையாக வழிநடத்தி இருக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பாவனையாளர் அலுவலக அதிகார சபை திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் காணாமல் போயிருக்கும் அல்லது அளிக்கப்பட்டிருக்கும் தரவுகளில் அதிகமானவை 2015 முதல் 2019 வரையான காலத்தில் மருந்து கொள்வனவு செய்த தரவுகளே காணாமல் போயிருப்பதாகவும் எமது காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் அதிக விலைக்கே பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன சபையில் அறிவித்திருந்தார். அத்துடன் அந்த மருந்து பொருட்களை மிகவும் விலை குறைந்த அளவிலேயே இந்த அரசாங்கம் கொள்வனவு செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் எமது காலத்தில் அதிக விலைக்கு கொண்டுவரப்பட்ட மருந்து பொருட்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போதே தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் காணாமல் போயிருப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். எமது காலத்தில் கொண்டு வந்த மருந்து பொருட்கள் தொடர்பான தரவுகள் எதுவும் அளிக்கப்படவில்லை, காணாமல் போகவும் இல்லை, அது அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் எமது நல்லாட்சி காலத்தில் நான் சுகாதார அமைச்சராக இருந்து 48 வகையான மருந்து வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயத்தால் நுகர்வோருக்கு 44 பில்லியன் லாபம் கிடைத்தது. அதே போன்று மக்கள் அதிகம் பாவிக்கும் அனைத்து வகையான மருந்து பொருட்களின் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் என்றும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதற்கு இதுவரையில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். எனினும் உலக சந்தையில் விலை அதிகரிப்பு மற்றும் டொலர் பெறுமதி அதிகரிப்பு என்பவற்றை அடிப்படையாக கொண்டு சில தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று புதன்கிழமை இணையவழியின் ஊடாக நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில தினங்களாக உலக சந்தையில் ஏற்பட்ட நிலைமையால் குறித்த ஒரு நிறுவனம் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளது. எனினும் அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்காமையினால் நுகர்வோர் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டனர். எவ்வாறு இருப்பினும் தற்போது சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவில் இருந்து மீண்டவர்களில் 3 முதல் 40% வரை நரம்பியல் நோய் அறிகுறிகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக நரம்பியல் நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் காமின் பத்திரனை எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய் அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் மருத்துவரை நாடுவது மிகவும் முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் ஏராளமானோர் உள்ளனர். அவர்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் வந்தால் அறிந்து கொள்வதற்காக இதனை தெரிவிக்கின்றோம். இந்த அறிகுறிகளை பற்றி கேட்டு அச்சமடைய தேவையில்லை. சென்ற நோய் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். முகத்தின் ஒரு பக்கம் உழற்சியற்றதாக மாறும். இந்த நாட்களில் இது மிகவும் அதிகரித்துள்ளது. கோவிட் காரணமாக இது ஏற்படுகின்றதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. கோவிட் நோயில் இருந்து குணமடைந்தவர்களில் 3 முதல் 40% வரை நரம்பியல் நோய் அறிகுறிகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் வைரஸ் தொற்றால் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கையும் தற்போது குறைவடைந்துள்ளது. இவ்வாறான நிலையில் பாடசாலைகளை சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்கு அமைய கட்டம் கட்டமாக திறக்க முடியும் என்று சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 பிரதான விடயங்களையும் கருத்தில் கொண்டு பொறுப்புடன் செயற்படுவது அவசியமாகும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் பாடசாலைகளை மீள திறத்தல் மற்றும் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் விதம் தொடர்பிலான சுகாதார வழிகாட்டல் அடங்கிய பரிந்துரைகளை கல்வி அமைச்சரிடம் சுகாதார அமைச்சர் நேற்று ஒப்படைத்துள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை திருத்த சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஆகஸ்ட் 19 வெளியிடப்பட்டது. இதற்கமைய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை திருத்த சட்டம் மூலம் 2 வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு உணவை விற்பனை செய்வார்களாயின் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை
தொகையை 10,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாய் வரையில் அதிகரிக்க இந்த திருத்த சட்டம் மூலத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதேவேளை நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கான தண்டப்பணம் நேற்று முதல் 1,00,000 ரூபாய் முதல் 5,00,000 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கத்திலேயே சட்ட திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அலக்கியவண்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 92 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 51 ஆண்களும் 41 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அந்த வகையில் 30 வயதுக்குட்பட்டவர்களில் ஒரு ஆண் ஒரு பெண் உட்பட இருவரும், 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களுமாக 19 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 39 ஆண்களும் 32 பெண்களுமாக 71 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,376 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேரவளப்பட்டி மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு ஒன்று எட்டப்படவில்லை. இது தொடர்பில் மின்சக்தி அமைச்சர் நாட்டுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். எனவே இது வீணாக கலவரமடையக்கூடிய காரணம் அல்ல என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுவரை கிடைக்கப்பட்டுள்ள திரைசேரி தகவலின் அடிப்படையில் கருத்து ரீதியிலான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டது. நான் மின்சக்தி அமைச்சராக செயற்பட்ட போது எனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவைக்கு அறிவித்திருக்கிறேன். வெளிநாட்டு முதலீடுகள் தேவையற்றது என்று கூற முடியாது, ஆனால் மின்சார சபையின் செயற்பாடுகளை பாதிக்காத வகையில் அவை காணப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். எனவே இது தொடர்பில் வீண் கலவரமடைய தேவையில்லை. இது தொடர்பில் மின்சக்தி அமைச்சர் நாட்டுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். மின்சக்தி அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் என்பவையே இது தொடர்பில் நிலைப்பாட்டினை அறிவிக்கக்கூடிய நிறுவனமாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிபாத் கப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முடிவை செல்லுபடியற்றது என்று அறிவிக்க கோரியும், அவரை கைது செய்து விசாரணை செய்ய போலீஸ் அதிபருக்கு உத்தரவிடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட கட்டளை நீதி பேரணி மனு தொடர்பில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க பிரதிவாதிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் தாக்கல் செய்த குறித்த மனு மீதான பரிசீலனைகள் நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான ராஜகர்ணா மற்றும் தமிக்கு தன்னை போல் ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்ட போதே இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மோசடியான ஆவணங்களை தயார் செய்து யானைகளை உடன் வைத்திருந்தமை தொடர்பிலான விவகாரத்தில் தற்போது வனஜீவராசிகள் திணைக்கள பொறுப்பில் உள்ள சுஜீவா எனும் யானையை அதன் குட்டியையும் எந்த ஒரு தரப்புக்கும் விடுவிப்பதில் இருந்து தவித்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இயற்கை கலாச்சாரம் கல்வி மையம் மற்றும் விலங்குகளுக்கான நீதி எனும் அமைப்பு ஆகியன தாக்கல் செய்த இரு எழுத்தாணை மனுக்களை ரிட் மனு பரிசீலனைக்கு எடுத்தே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இத்தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதுபான சாலைகள் திறக்கப்பட்டமை தொடர்பில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிடும் கருத்துக்கள் வெறுக்கத்தக்கவை என்று ஒமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். எம்பலப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மதுபான பாவனைக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்திய அநாகரிக தர்மபாலாவை அவமதிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளன்று மதுபான சாலைகளை திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டு மக்கள் கோவிட் தாக்கத்தின் மத்தியில் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்ற நிலையில் மதுபான சாலைகளை அரசாங்கம் திறக்க தீர்மானித்துள்ளமை முற்றிலும் தவறான செயற்பாடாகும் என்று அரசாங்கத்திற்கு குறைந்தபட்ச ஒழுக்கமேனும் உள்ளதா என்றும் கேட்க தோன்றுகிறது. மதுபான பாவனை மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கம் உள்ளவர்களுக்கு கோவிட் வைரஸ் இலகுவில் தோற்றும் என்று குறிப்பிடும் பட்சத்தில் மதுபான சாலைகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ளமை அரசாங்கம் மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகின்றது என்று கடுமையாக சாடியுள்ளார். ஒழுக்கம் நன்னடத்தை என்பவற்றை பேடி நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டியதற்கு பதிலாக நாட்டில் கொரோனா தொற்று காலத்திலும் மதுபான சாலைகளை திறந்து போதையுடனான குடிமக்களை உருவாக்கும் மிக மோசமான செயலில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதை காண முடிவதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று மற்றும் மரணங்கள் சற்று குறைவடைந்து வருகின்ற நிலையில் அரசாங்கம் இந்த மதுபான சாலைகளை திறக்கும் தீர்மானம் மதுபான கொத்தன் ஒன்றை உருவாக்க இடமளித்துள்ளது. முழு நாடும் முடக்கப்பட்ட நிலையில் வருமானத்தை ஈட்ட
விமான சாலைகளை திறக்க அரசாங்கம் எடுத்த முடிவு மிகவும் கேவலமானது. இந்த லட்சணத்தில் இன்று மதுபரி கட்டளை சட்டத்தின் கீழ் கட்டளைகளை திருத்த யோசனை முன்வைத்துள்ளது. இந்த அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மது போதையில் சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியுள்ளதுடன் செய்தி வெளியில் வந்ததும் குறித்த ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து மட்டும் விலகியுள்ளார். ஆனால் ராஜாங்க அமைச்சரின் இந்த செயற்பாடு குறித்து பக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றம் செய்திருந்தால் தக்க நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.